உடம்பு வந்து குறைச்சு ஃபிட்டா இருக்குன்றது ஜிம்முக்கு போறாங்க ஜிம்முக்கு போகும்போது அந்த ஜிம்மோட ஓனர் அந்த அம்மாக்கு திருப்பி போய் ஒரு அஃபை ஜிம் போன்ல வந்து அந்த ஜிம்முடைய கேமரா சிசிடிவி அந்த போன்ல இருக்கு அந்த அம்மா வந்து கட்ட ஜிம்முக்கு போகிறாரா வராரா இல்லையான்னு சொல்லி அந்த போன்ல அந்த கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க பார்க்கும்போது இந்த ஜிம்முக்கு வந்து இந்த எக்ஸூஸ் பண்ண வராங்க இல்லையா அந்த பெண் வந்திங்க ஜிம் ஓனரும் வீடியோ காலில் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு தெரியல இந்த அம்மாவுடைய கணவர் பின்னாடி வந்து பார்த்து ஜிம் ஓனர் கேர்ள்ஸ் அந்த அம்மாவுடைய கணவர் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ வீடியோ நான் பார்த்தேன் கூட எனக்கு வணக்கம் சார் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணை வந்து ஆண் ஏமாற்றி நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம் கேசஸ் கேள்விப்படுறோம் அதே போல் சில தினங்களுக்கு முன்பு திருமலை வயலில் இதே போல் ஒரு சம்பவம் நடந்துரு இதில் வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது கேஸை பற்றி கேள்விப்படும் போதே ரொம்ப ஒரு முக்கோண கதையாக தான் இருந்துச்சு அந்த கேஸை இப்போ நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் ஆக்சுவலி திருமலையில் ஒரு ஜிம்மு வச்சுட்டு நடத்திட்டு வர அவர் அவருக்கு ஒரு கேர்ள் இருக்கேன் கிராணம் பண்ணிக்க போகிறார் அவர் அந்த மீன் வயலில் ஒரு பெண்மணி அவங்க ஜிம்முக்கு வர ஒரு பெண்மணிக்கும் அவருக்கும் ஒரு அஃபேர் ஒன்றாயிடுது அந்த அம்மா வந்து ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு பதினேழு வயசுலேயே திருமணம் ஆகிடுச்சேன் அவங்க அங்கே அங்கேருந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களே படித்து வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இப்போ இருக்காங்க அவங்களுடைய உடம்பை வந்து குறைச்சிட்டு ஃபிட்டாக இருக்கணுன்றக்காக ஜிம்முக்கு போகிறாங்க ஜிம்முக்கு போகும்போது அந்த ஜிம்மோட ஓனரை விட அந்த அம்மாவுக்கு பிடிச்சி போய் ஒரு அஃபேர் ஆகிடுது அந்த அம்மாவுக்கு ஏற்க மேரிடு ஆனால் அவன் அந்த ஜிம் ஓனர் வந்து பிடிச்சிருது பிடிச்ச உடனே மனசளவில் விரும்பினால அவர்கிட்ட சொல்கிறாங்க நம்ம அவன் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பழகுறாங்க பழக்கம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருது அவங்களுக்குள்ளே அது பாட்டு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கார் ஜிம் ஓனர் என்ன பண்ணுற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு அந்த பெண்கள் வீட்டுக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா தொடர்ந்து இவர்னா ஃபோன் பண்ண பார்த்தாலும் வெயிட்டிங்கில் போதே யார்கிட்ட பேசியிருக்காரு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஜிம் ஓனருடைய ஃபோன் எடுத்து அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க அவர் ஜிம் ஓனருடைய ஃபோனில் வந்து அந்த ஜிம்முடைய கேமரா சிசிடிவி ஃபோன் ஆக்சஸ் வந்து அந்த ஃபோனில் இருக்குது அந்த அம்மா இந்த இவர் கட்ட ஜிம்முக்கு போகிறாரு வராரா இல்லையான்னு சொல்லி அந்த ஃபோனில் அந்த கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த ஜிம்முக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண வராங்க இல்லையா அந்த பெண்மணியும் ஜிம் ஓனரும் ஒரு தனிமையில் இருக்கிற அந்த ஃபூட்டேஜ் வந்து அது வந்துருது அந்த பார்த்துட்லாம் ரெக்கார்டிங்ஸில் அதில் இருக்குது அந்தம்மா பார்த்துடுறாங்க பார்த்த உடனே இந்தம்மாவுக்கு குறை அதிர்ச்சி என்னடா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கல்யாணம் ஆக போது நம்ம வருங்கால கணவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்மணி பண்ணி கூட இருக்காப்புல அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்க முடியல என்ன பண்ணுறாங்க நம்ம ஊர் சொல்ல இந்தியா சொல்லவே வேண்டாம் அது இந்தியாவில் தமிழ்நாடு ரொம்ப மோசம் கணவரோ இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டாக இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ லவ்வரே வந்து செம்ம சண்டை போடுவாங்க ஒரு பெண்மணிக்கிட்ட பண்ணிக்கிட்டே பேசினேன் இந்த அம்மா இந்த மாதிரி விஷயத்த பார்த்த உடனே செம்ம கோவப்பட்டுருது கோவப்பட்டு ஃபோன் நம்பர் பண்ண உடனே எவ்வளோ நம்பர் இருந்தே அடிப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருங்கால கணவர் நம்பர்லேருந்தே அவர் தூங்கிட்டு இருக்காரு ஆமாம் அந்த அம்மா ஃபோன் அடிச்சிடறாங்க அந்த பெண்மணிக்கு அந்த அம்மா எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க ஆ டார்லிங் சொல்லுங்க நான் டார்லிங் இல்லை அடின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயங்கரமான வசப்பாடு அந்த அம்மா போட்டு ஏறு ஏறு ஏறி வரட்டு வரன்னு வரட்டிடுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஸ்டேஷனில் நீ வந்து எக்ஸ்ட்ரா மேரிஷல் அஃபேர்ஸ் வச்சுருக்க இல்லீகல் அஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு வந்து சட்டம் தெரியல ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அடல்ட்ரின்ற செக்ஷன் எடுத்துட்டாங்க யார் வேணா இறக்கணும்னா இருக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்டை வந்து தடுக்குதுன்றதால அந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபோர் நைன்டி செவன்கிற செக்ஷனை ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்கள் அது இந்தியாவில் அது தமிழகம் சார்ந்த தமிழக பெண்கள் தெரியுமே அவங்க அந்த கோவத்தில் இந்த மாதிரி என்ன நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் என்னுடைய வருங்கால கணவர் இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு அதெல்லாமல் இந்த பெண் மணியம் பண்ண நம்ம அந்த கோபத்தில் பேசிடுறாங்க அவங்களுக்கு அந்த எதிர்த்தரப்பில் ஜிம்முக்கு வர பெண் பணிக்கு என்னென்னா ஒரு பயம் வந்துருது அச்ச உணர்வு ஐயோ ஐயோ கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு தெரிஞ்சிடுமே என்னடா பண்ணுறதும் இந்த அம்மா திட்டி திட்டி ஃபோன் நம்பர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு ஏந்திரா தான் அம்மா என்ன பண்ணுது அந்த வருங்கான கல கலவர்கிட்ட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு சண்டை பயங்கரமாக சண்டைலாம் போட்டுருங்க அவர் ஒரு மன விரக்தியில் கோயிலுக்கு போயிடுறார் அந்த ஜிம்முக்கு வர பெண் என்ன பண்ணுறாங்க ஒரு தொடர்ந்து ஒரு கான்டெக்ட் பண்ண பார்க்குறாங்க ஒரு ஃபோனை எடுக்கல ஏன்னா இங்கேயே சண்டை இவருக்கும் என்னடா இதுமாதிரி தெரிஞ்சிச்சு கலாம் நடக்காது என்ற ஒரு விரக்தி இருக்காப்புல அப்போ இந்த அம்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டேன் என்ன பயப்படாதீ ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஜிம் ஓனர் வந்து அந்த பெண் மணிக்கு சொல்கிறார் நீ பயப்படாத ஒன்றில் நான் போய் சால்வ் பண்ணிட்டேன் ஒன்றும் இஷ்யூ இல்லை நான் உன பார்த்தே ஆகணும் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது வீடியோ கால் இல்லையாது நீ வா உ நான் பார்க்கணும்னு சொன்னோன்னா இவரும் வீடியோ காலில் போய் பேசுகிறார் இந்த அம்மா திருப்பி வீடியோ காலைல வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க பார்த்தோம்ன ஃபோன் வச்சிருக்கணும்ல அப்படியே கான்ஃபர்ஷன் வீடியோ காலில் போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு தெரில இந்த அம்மாவுடைய கணவர் பின்னாடி வந்து பார்த்துடுறாரு இந்த அம்மா யார்கிட்டையும் பேசி யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு சொன்னா வீட்டில் இருக்கும் போதே பேசியிருக்காங்க கணவர் தருத்துனா அவர் ரொம்ப ரீஸ் ஆகி இந்த அம்மாட்ட சண்டையை போட்டு யார் நீ சொல்லி அவனெல்லாம் எல்லாம் உன்னை அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் ஊரில் சொல்லிடுவேன் ரொம்ப வரட்டுறார் அப்போ அந்த அம்மா வந்து இது பண்ணாமல் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்லிடுறாங்க சொன்னோன்னு யார் ஒன்று மிரட்டாது அது இல்லை நம்பர் கொடுன்னு சொல்லிடுவோன்னு அந்த ஜிம் ஓனரைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அந்த அம்மாவுடைய கணவர் ஃபோன் பண்ணி அது ஒரு வீடியோமான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் நீ கூடு எனக்கு அப்போ அந்த பின்பு அந்த ஜிம் ஓனருடைய கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சார் நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் அதுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் காணம் பண்ணிக்க போகிறேன் நான் காண பண்ணிக்க போகிறேன் வருங்கால காரணம் மாதிரி பண்ணிட்டான் நான் பார்த்து எனக்கு அவ்வளோ அதிர்ச்சி ஆயிடுச்சு நீங்கள் என்ன சார் என்ன போட்டு மிரட்டுறீங்கன்னு அந்த அம்மா திரும்பி பதில் கேட்குறாங்க நான் யார் உனக்கு தெரியாது உன்னாலும் கேஸ் போட்டு ரிமான் பண்ணிடுறேன் அப்படின்னு பேசுகிறார் அவர் பேசுறாரு ஆனால் அந்த இந்த மாட்ட அந்த ஃபுட்டேஜ்லாம் இல்லை ஃபோன் அந்த ஃபுட்டேஜ் ஃபோன்லாம் வந்து அவங்கக்கிட்ட அந்த இவருடைய ஃபோனில் தான் சொல்கிறாங்க அவ்வளோ ஃபூட்டேஜ் இருக்குதா இல்லையா இல்லை இந்த அம்மா வந்து வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் வச்சு பேசுனாங்களா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரில இந்த அவர் பேசுன வெரைட்டி கேட்டு பேசுகிறாரு சரி அப்படியே அந்த ஃபுட்டேஜ் இருந்தாலும் கணவரை பார்த்துட்டு அவங்க மனைவிக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவங்க மனைவி சும்மா விட்ருவாரா போட்டு ஒன்று அவங்க மனைவியாக பண்ணி விட்ருவாப்பில் இல்லை இவர் ஏதாவது ஒன்று பண்ணிப்பார் விஷயங்கள் நம்ம இருந்துச்சுன்னா அந்த அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த அம்மா வந்து விரட்டி விட்டுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க கணவர் வந்து மாட்டேன் நீ காவல் நிலையத்தை வந்து புகார் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட மனைவி ஆஹ் அவ மனைவியை மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு விரட்டி சொல்கிறாரு அந்த அம்மா என்ன பண்ணு காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க அப்போது அந்த ஒரு சங்கட்டமான சூழ்நிலை அந்த காவல் ஆய்வாளர் இருக்குது எவ்வளோ வழக்குகள் இருக்குது இந்த வழக்கில் அவர் என்ன பதில் சொல்ல முடியும் சரி வழக்கு விசாரிக்கிறாரு அப்போது அந்த ஜிம் ஓனர் ஜிம் ஓனருடைய கேர்ள் ஃப்ரெண்டு இந்த பெண்மணியும் கூப்பிட்டு அவருடைய விசாரணை அறையில் உட்காந்து விசாரிக்கிறார் என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பெண்மணின்னா சொல்கிறாங்க நான் வந்து இந்த ஜிம் ஓனரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த அம்மா கேற்கனவே க திருமணமாய் பசங்க இருக்காங்க இது ஜிம் ஓனருக்கு வந்து இதான் முதல் திருமணம் அவன் அவர் என்ன சொல்கிறில்ல நான் வந்து காதலிக்கிற கலாணம் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கலாணம் பண்ணிக்க போகிறேன் சொன்ன அம்மா ஒன்றும் வெக்ஸ் ஆகிடுறாங்க ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஜிம் ஓனரோட வாழணும்னு ஆசை எக்ஸ்ட்ரா மேரிஷல் அஃபர் தான் வாழணும் ஆசை இப்போ விஷயம் மாறி போடணும் சார் நான் புகார் கொடுக்குறேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு விசாரணையை எப்படி முடிக்கிறார் ஆய்வாளர் இது எக்ஸ்ட்ரா மேரிஷல் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து இது இல்லீகல் விஷயம் வரணும் இதை போட்டு உங்கள் இருக்காதிங்க உங்க உங்களுக்கு நல்லது இல்லை ஏதோ பழகிட்டீங்க விட்டுட்டு போங்க இந்த விஷயத்தனு சொல்றாரு ஆனால் அவன் கேட்காம வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு புகார் ஒன்று கொடுத்துட்றாங்க புகார் நடிப்பில் ஒரு எஃப்ஐஆரும் விழுந்துருது ஆமா ஜிம் ஓனர் மேலே ஜிம் கேர்ள் கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வந்தார் என்னன்னா இந்த மாதிரி நான் என்னை நான் ஜிம்முக்கு போனேன் ஜிம்முக்கு போகும்போது ஜிம் ஓனர் வந்து என்னை ஆசை வார்த்தைகள் எல்லாம் கூறி என்னை மயக்கி என்னை வந்து அவருடைய வலையில விளை வச்சுட்டாரு நான் அவர் கூட இருக்கும்போது இருந்து தனிமையில் இருந்த அவர் ரெண்டு மூணு நாட்கள் தனிமையில் இருந்த தனிமையில் இருந்ததெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னை அப்லோட் பண்ணிடுவேன் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புகார் அதில் அந்த டேட்டா இருக்குது அந்த ஃபுட்டு அப்போ ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்க கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டேஜ் எடுத்தோன்னே அவங்க அஃபேர் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை செஞ்சாங்க விசாரணை செஞ்சோன்னே இல்லை இல்லீகல் அஃபேர் எதுக்கு நீங்கள் கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னு சொல்லி கிளியராக முடிச்சாங்க ஆனால் இந்த அம்மாவுடைய கணவருடைய ப்ரஷரைஸ்னாலையும் இந்த இந்த அம்மா வந்து அவரை திருமணம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் காரணத்துக்காக அவர் வந்து மனைவிக்கு இந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்து எஃப்ஐஆர் எஃபையர் போடணும்ல இது ஆக்சுவலாக வந்து காது காது வச்ச மாதிரி ஒரு நாலு சுவற்றுக்குள்ளே முடிய வேண்டிய விஷயத்தை அனைத்து ஊடகங்களும் பேச வச்சுட்டாங்க இன்றைக்கி அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ பொருளை இது பண்ணல ஆனால் அந்த ஜிம் ஓனருடைய ஃபோட்டோ ரிவீல் பண்ணிட்டாங்க ஜிம் ஓனருடைய கேள் ஃப்ரெண்டுடைய ஃபோட்டோ ரிவீல் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வந்து வெளியே சகஜமாக வடிவம் சுற்ற முடியும் இன்றைக்கி இந்த கேஸ் வந்து எப்படியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணணும் சார்ஜ் சார்ஜீப்பு ட்ரையலில் இந்த எவிடென்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்க்க போனால் அந்த ஜிம்முக்கு வந்து ட்ரைனிங் உடம்பு குறைக்க வந்தவங்க பாருங்கள் அந்த அம்மா மேலே தான் தப்பு வரும் ஏன்னா லீகல் அஃபேரு அடல்ட்ரி செக்ஷன் இல்லை இருந்து இருந்துச்சுன்னா அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் வந்துருக்கும் அடல்ட்ரின்னு சொல்லி ஆனால் நம்ம அம்மா திருமணம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க திருமணத்துக்கு பத்திரிகையில நினைச்சிட்டாங்க அந்த விஷயங்கள் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டியூஷனில் செல்லாது அடல்ட்ரத செல்லாதுன்னு சொல்லி அதை ரிப்பல் பண்ணுறாங்க ரிப்பல்லாம் அந்த செக்ஷன் எடுத்துட்டாங்க எடுத்தனால இந்த அம்மாவுக்கு எதோ ஒரு வாய்ப்பு ஆகிடுச்சு இவங்க மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கை கொடுத்து அவங்கள ஓட வச்சுட்டாங்க இப்போ என்ன சார் இப்போ இப்போ ஃபேர் போட்டாச்சு இப்போ இது தலைமுறைவாக இருக்காங்க யார் சார் அந்த ஜிம் ஓனரும் ஜிம் ஓனருடைய மனைவி திருமணம் ஆகிடுச்சு சார் நீங்கள் அதாவது மேரேஜ் அவங்களுக்குள்ள இன்ட்டு அந்த ரிங் மாதிரி இது பண்ணிருக்காங்க எல்லோரும் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு இந்த ரிசப்ஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா அது ஒன்றும் பண்ணலை அதுக்கு தான் ஒன்றரை மாதம் டைம் வச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி நிலமையாகிடுச்சு இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா சட்டப்பூர்வமாக அந்த எக்ஸ்ட்ரா மெரெட்டியில் ஃபேங்கிறது வந்து நீங்கள் க்ரைம் கிடையாது ரெஃபரன்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஆகிடுவோம் ஆமாம் ஆனால் இன்றைக்கி நம்ம நாளுக்கு நாள் இந்த மாதிரி செய்திகளை வந்து செய்தி அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து ஒன்று டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அவங்க மியூச்சுவலாக பிரியணும் இல்லைன்னா அதை தெரிஞ்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பேசி சமாதானமாகி வாழணும் ஆனால் இதை தாண்டி இது மாதிரி ஒரு கிரைமாவோ இல்லை இந்த என்ன சொல்கிறது இந்த மாதிரி வழக்காவோ போகும்போது ரொம்ப சிக்கலான ஒரு நிலையில் தானே சிக்கலான நிலையில் அது மட்டும் இல்லாமல் வெளியே ஐடென்டி தெரிஞ்சிருது இல்லை யார் என்னன்னு சொல்லிட்டு ரெகுலராக ஒருத்தரை பார்க்குறாங்க என்ன தான் வந்து ஊடகங்களில் வந்து ஃபேஸை பிளர் பண்ணி போட்டுக்கா போட்டாலும் அவங்க வந்து பேரை மாற்றி சொன்னாலும் அவங்க செய்யற வேலையை மாதிரி சொன்னாலும் அந்த வாகு அந்த இடம் அவங்க போயிட்டு வர அந்த ஜிம்முடைய ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுறாங்க அப்போ யாருன்ற நபர் தெரிஞ்சிருதுல நம்மளே நம்ம அதை எப்படின்னா மேலே பாத்துட்டு இப்போ நார்மலாக ஸ்பிட் பண்ணுற சுத்து போகிறோம் நம்மளே நம்ம வானத்தை பார்த்து மேலே சுத்து போனோம் உள்ள ஒலம்காரி அந்த மாதிரி விஷயம் தான் இது இந்த நாளைக்கு நாள் இந்த மாதிரியான கிரைம் தான் வந்து அதிகமாயிட்டு இருக்கு நேரம் இந்த கேஸை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணீங்க தேங்க் ஃபார் டைம் சார்